நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பிரீமியம் வீடியோ நேயர்களுக்கான ஒரு நல்ல விளக்கமாக ஜெகதீஸ்வரி, ஜெகதீஸ்வரி என்ன கேட்குறீங்க ஐயா, செவ்வாய் கேது சேர்க்கை பற்றி விளக்கக்கூடாதா? பலமுறை கேட்டும் விட்டேன். பலமுறை நீங்கள் கேட்டதுனால தான் அந்த கமெண்ட் என்னுடைய நாலெட்ஜுக்கு வந்திருக்கும் அப்படின்னு கூட நினைக்கிறேன். செவ்வாய் கேது பற்றி விளக்கக்கூடாதா? இந்த செவ்வாய் கேது விளக்கத்தை நான் சூட்சுமவல்லன்னு சொல்கிறேன். பாவக்கிரகங்களான சனி செவ்வாயுடன் கேது இணைவது சூட்சுமவலு, ராகு இணைவது பாவத்துவம் அப்படின்னு சொல்கிறேன். பாவக்கிரகங்களான செவ்வாய் கேதுவோடு ராகுவோடு சனி செவ்வாயோடு ராகு இணையும் போது அங்கே அவர்கள் மேலும் பாவத்துவம் அடைகிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. பாவர்கள் மேலும் பாவத்துவம் அடைகிறார்கள். இணைகின்ற இடத்தின் தன்மையை பொறுத்து எந்த ஒரு கிரகத்துடனும் ராகு இணையும் போது அந்த கிரகத்தின் சுய இயல்பை கெடுப்பார். அதுதான் உண்மை. 8 டிகிரி 13 டிகிரி 22 டிகிரி கேட்டார் போல. ஆனால் கேதுவுடைய இணைவை பற்றி நான் சூட்சுமவல்லன்னு சொல்கிறேன். அந்த இணையும் தன்மையை பொறுத்து, இடத்தை பொறுத்து. கேது எதையும் தேய்க்காத கிரகம். ராகு அனைத்தையும் தேய்த்து மறைக்க வைக்கின்ற கிரகம். கேது கிரஸ்த கிரகணம், ராகு கிரஸ்த கிரகணம் அப்படின்னு சில இடங்களில் சொல்லப்படுகிறது. ராகுவால் மறைக்கப்படும் பொழுது சூரியனும் சந்திரனும் முழுக்க மறைவார்கள். கேதுவால் மறைக்கப்படும் போது, அந்த கிரகணம் ஏற்படும் பொழுது முழுக்க மறையாமல் தங்களுடைய இருள், மேலோட்டமான ஒரு இருள் தன்மை மட்டும் அவர்களுக்கு இருக்கும். இதை கட்டுரைகள்லையும் நிறைய வீடியோக்கள்லையும் விளக்கியிருக்கிறேன். சரி, இப்போ வந்து நீங்கள் கேட்குறது வந்து செவ்வாய் கேது இணைந்தால் என்ன, செவ்வாயுடைய குணம் என்ன? ஒரு வீரம், அவசர கொடுக்கைத்தனம், தைரியம், எதையும் ஒரு போல்டாக. 11 வருடங்களுக்கு முன்பு ஒரு திரைப்படம் வந்து, ஒரு தென் மாவட்டங்களை பற்றின ஒரு திரைப்படம் வந்தது. படம் பேரெல்லாம் மறந்துட்டேன். அதில் கட்டுரையில் அந்த நேரத்தில் அந்த படம் சரத்குமார் பிரகாஷ்ராஜ், சரத்குமார் வந்து இவராக இருந்தார் கதாநாயகனாகவும், பிரகாஷ்ராஜ் வந்து வில்லனாகவும் நடித்த அந்த படம் வந்து நாட்டாம் ஏதோ ஒரு படம், ஒரு தென் மாவட்டங்களை பற்றிய ஒரு வன்முறை திரைப்படத்தில் வந்து பிரகாஷ்ராஜ் ஒரு முறை ஒரு டைலாக் பேசுவாருங்க. அதாவது, நீ வெட்டுறதுக்கு முன்னாடி யோசிப்ப, நான் வெட்டினதுக்கு அப்புறம்தான் யோசிப்பேன் அப்படின்னு சரத்குமாரை பார்த்து வில்லன் பிரகாஷ்ராஜ் ஒரு டைலாக் பேசுவார். இந்த வெட்டினதுக்கு அப்புறம் யோசிக்கிற கிரகம் செவ்வாய். எதையுமே ஒரு துடிப்பா வரும் பின் விளைவுகளை பற்றி யோசிக்காமல் அனைத்து நிலைகளிலும் நடக்கிறது என்ன வேணாலும் இருக்கட்டும், பார் வந்து பார் முதல்ல செஞ்சுட்டு, அந்த மாதிரியான ஒரு ஃபயர் துடிப்பான ஒரு கிரகம் செவ்வாயின் மேஷ ராசியில. மேஷ அமைப்போடல லக்னத்தை மேஷமாக கொண்டு, ராசியை மேஷமாக கொண்டு, மேஷம் சில முக்கியமான ஒரு குணங்களை குறிக்கும் அமைப்பாக கொண்டிருக்கின்ற இடத்துல இருக்கிறவங்க, செவ்வாய் வளர்த்தவர்கள் எல்லாருமே யோசிக்காமல் செய்துவிட்டு அதன் பிறகு விளைவை தைரியமாக ஏற்றுக்கொள்ள சந்திக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. இது வந்து செவ்வாயுடைய குணம். கேதுவுடைய குணம் என்ன அப்படின்னு சொன்னால், அது வந்து ஒரு ஞானகாரகன். ராகுவை போல பாவகிரகம் கிடையாது. மூட நூல்களில் ராகுவும் கேதுவும் பாவகிரகங்கள் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ராகு கேதுக்கள் யாருடனும் இணையக்கூடாது என்றுதான் சொல்லப்படுகிறது. என்னுடைய 40 ஆண்டு காலத்திற்கு மேலான ஒரு அனுபவத்தில், ஆய்வுகளில், ராகு கெடுப்பதை போன்று கேது எங்கேயும் கெடுக்கிறது இல்லை அப்படின்றத நான் தெளிவாகவே உணர்ந்ததுனால தான் அந்த பாவகிரகங்களின் சூட்சுமோட தியரின் அப்படிங்கிறத ஒரு 2011 ஆம் ஆண்டு நான் வந்து ஒரு கோட்பாடாக அதை சொன்னேன். அதன் அடிப்படையில் வந்து சனி செவ்வாயோடு கேது இணைவது அவர்களை இயல்புக்கு மாறாக வேறு விதமான ஒரு தன்மையில் மனிதனுக்கு தேவையான வகையில் அவர்களை மாற்றி ஒரு சூட்சும வலுப்படுத்துகிறார் அப்படிங்கிறத உணர்ந்து சொன்னேன். அதாவது, ராகு செவ்வாயோடு சேரும்போது செவ்வாய் அனைத்திலும் பாவத்துவமாகின்ற நிலைமையில், கேது சேரும் பொழுது சுபத்துவத்திற்கும் பாவத்துவத்திற்கும் நடுவிலான ஒரு சூட்சும வலுவினை அவர் அடைகிறார். பொதுவாகவே சனி கேது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீகத்தை கொடுக்குது. சனியும் கேதுவும் இணையும் போது அங்கே கடனற்ற நோயற்ற ஆன்மீக வாழ்வை அவர் வந்து சனி அதிகமான ஆன்மீக சிந்தனையை கொடுக்கிறார். ஆக செவ்வாய் கேது சேரும்போது என்ன கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னால், நிதானத்தை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லுவேன். செவ்வாயின் அவசர கொடுக்கைத்தனம், வீரம் என்ற பெயரில் குற்றச்செயல்களை செய்வது, எடுத்தவுடன் கை ஓங்குவது,
அனைத்திலுமே வந்து ஒரு துடி துடிப்பாக படபடப்பாக பதற்றமாக ஆத்திரக்காரனுக்கு அறிவு மட்டு அப்படிங்கிறது செவ்வாய் வலுத்தவனுக்கு மிகவும் பொருந்தும். இந்த குணங்கள் அனைத்தையும் தடுத்து கட்டுப்படுத்தி ஒரு ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வந்து அந்த மனிதனை வந்து யோசிக்க வைக்கின்ற கிரகம் செவ்வாய் கேது இணைவு. அந்த கேது கேது வந்து 8 டிகிரிக்குள்ள அவர் வந்து செவ்வாயோட இணையிறது கொஞ்சம் நல்ல விதமாகவே இருக்கிறது. அதை நிறைய ஜாதகங்களில் பார்த்துருக்குறேன். 8 டிகிரிக்குள்ள இணையும் போது அவர் வீரமும் விவேகமும் நிதானமும் கொண்டவராக இருக்கிறார். அதுதான் உண்மை. ஒரு செவ்வாய் தருவது விவேகமற்ற வீரம், செவ்வாய் கேது இணைவினால் வருவது விவேகத்துடன் கூடிய வீரம். அங்கே வீரம் பங்கப்படாமல் எந்த இடத்தில் வீரத்தை காட்டுவது, புத்தியோடு வீரத்தை காட்டுவது எந்த இடத்துல அப்படின்றத அந்த செவ்வாய் கேது குறிக்குது. இதன் பலன்களை அனுபவிக்க வேண்டுமெனில் நிச்சயமாக செவ்வாய் தசையோ கேது தசையோ வரணும். செவ்வாய் தசை கேது தசை பருவத்தில் வராதவர்களுக்கு செவ்வாய் கேதுவுடைய முழு பலன்கள் இப்போது நான் சொன்ன பலன்கள் கிடைக்காது. கேது எதையும் பண்படுத்தும் கிரகம், ராகு எதையும் புண்படுத்தும் கிரகம். இப்படிதான் நீங்க எடுத்துக்கணும். ராகு வந்து கடுமையான எந்த ஒரு சூழ்நிலையிலும் ராகு வந்து ஒரு கிரகத்தோடு நெருங்கும் போது அவர் அந்த கிரகத்தை பீடித்து பங்கப்படுத்துவார். அந்த கிரகத்துடைய காரகத்துவத்தை நிச்சயமாக பாதிப்பார், கெடுப்பார். ஆனால் கேது அவ்வாறு செய்யறதில்லை. அதை வேறு வகையான ஒரு விதமாக நிதானமாக மனிதனுக்கு தேவையான நல்லவையாக மாற்றி கொடுக்கறதுல அவர் கேது வல்லவர். சனி கேது சனியின் ஒரு மந்தத்தனத்தை நீக்கி அவனை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு எதிலும் வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளாக, சனினாலே ஃப்ளெக்சிபிள் இல்லை, ஒரு ஃப்ளெக்சிபிள் உள்ளவனாக மாற்றி ஆன்மீகக்காரனாக மாற்றி ஒரு ஞானம் உள்ளவனாக இதுபட்டவனாக பண்பட்டவனாக ஒரு சனி கேது இணைவு மாற்றும். அதே போல தான் செவ்வாய் கேது ஒரு அதிகாரத்தை நல்ல அதிகாரத்தை கொடுக்கும். அந்த அதிகாரத்திலையும் ஒரு மனசாட்சி உள்ளவனாக. இன்னொன்று அடுத்த குணம் செவ்வாயின் குணம் கடின மனம், இரக்கமே இல்லாதவர். செவ்வாய் வலுத்தவர் இரக்கமே இல்லாதவர். காவல்துறை அதிகாரி சில நிலைகளில் இரக்கமுள்ளவர் நல்ல அதிகாரியாக ஆக முடியாதுன்னு சொல்லுவேன். இரக்கமுள்ளவர் நல்ல அதிகாரியாக ஆக முடியாதுன்றதும் உண்மைதான். அனைத்து கிரகங்களுடைய குணமும் நமக்கு நிச்சயமாக தேவைதான். அப்போ இரக்கமுள்ளவர் நல்ல அதிகாரியாக ஆக முடியாது அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, அதற்கு ஒரு உதாரணம் கூட சொல்லியிருக்கிறேன். ஆட்டிற்கு வலிக்குமே சிறுத்தை நினைச்சா, மானுக்கு வலிக்குமே ஐயோ பாவம் கழுத்தை கடிக்க போகிறோமே, கழுத்தை கடிக்கிறதுனால அந்த மானுக்கு ரொம்ப வலியாக இருக்குமே வலியாக இருக்குமே அப்படின்னு சிறுத்தை நினச்சிருச்சுன்னா அந்த சிறுத்தை பட்டினி தான் கிடக்க வேண்டும். ஆக இரக்கம் உள்ளவர் இவனுடைய குணம் குடும்பம் பாதிக்கப்படுமே அப்படின்னு நினச்சிட்டான்னா ஒருத்தர் ஒரு அதிகாரி வந்து இன்னொருத்தர் மேலே நடவடிக்கை எடுக்கவே முடியாது. ஆகவே கடின மனம் கொண்டவர் நல்ல அதிகாரியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் என்றால் அந்த கடின மனத்திலும் ஒரு நல்ல விவேகத்தை கொடுக்கக்கூடியவர் இணைந்த கேதுவாக இருப்பார். செவ்வாய் கேது இணைந்தவர் வந்து இரக்கமற்றவராக இருந்தாலும் சரியான முடிவெடுக்கிறவராக இருப்பார். இரக்கமற்றவர் அப்படிங்கிறதுல ஒரு அர்த்தம் ஒளிஞ்சு கிடக்குது. அதாவது அநியாயமான முடிவுகளை எடுப்பவர். நீ எக்கெடுக்கிட்டா போ, நீ செத்தா எனக்கு என்ன, நீ செத்தா எனக்கு ஒன்றும் கிடையாது, போய் தொலை அப்படின்ற மாதிரியான குணத்தை செவ்வாய் கொடுப்பார். யுத்த வீரன் தான், எதிரி நாட்டோட சண்டை போடுறோம், ஐயோ அவனுக்கும் பொண்டாட்டி பிள்ளை இருக்கே அவனை போய் சுடணுமே நினைச்சா நம்ம சண்டை போடுவோமா? செவ்வாய் வளர்த்தவர்கள் அதை யோசிக்கிறதே இல்லை. இராணுவ வீரன் காவல்துறை அதிகாரி போன்றவர்கள் இதை யோசிச்சா அவங்க அதுவாகவும் இருக்க முடியாது. ஒரு சோல்ஜர் இந்தியா சைனா யுத்தம் வருதுன்னு வச்சுக்கோம், எதிரில் சைனாலையும் இவன் வயசுக்காரன் தான் நிற்பான் அந்த பார்டரில், அவனை சுட்டால் இவனுக்கு ரெண்டு புள்ள ஒரு பொண்டாட்டி இருக்குது, அவனுக்கும் ஒரு புள்ள ரெண்டு பொண்டாட்டி கண்டிப்பாக இருக்கும். அப்போ அந்த செவ்வாய் வளர்த்தவன் இதை நினச்சிட்டானா செவ்வாய் வளர்க்கவே இல்லைன்னு அர்த்தம். அவன் யுத்த வீரனாக இருக்கிறதுக்கே அதை தகுதி இல்லாதவன். அவனும் பொண்டாட்டி பண்ண அவனை கொண்டுட்டா அவன் பொண்டாட்டி போல செத்து போடுமே அப்படின்னு நினச்சா அவனுக்கு வந்து அந்த இது வராது. அந்த மாதிரியான இரக்கமில்லாத குணங்களை கொடுப்பவர் செவ்வாய். ஒரு யுத்த வீரன், ஒரு காவல்காரன், இரக்கமற்ற முறையில் தண்டனை செய்பவன், கடின மனம் கொண்டவன், எதற்கும் கலங்காதவன், கண்ணில் சீரியல் பார்த்துட்டு சென்ட்டு கண்ணில் ஒரு அழுக படமோ ஒரு சீரியலையோ பார்த்துட்டு கண்ணில் ஒரு சுட்டு தண்ணி கூட ஒருத்தர் வரலன்னா அவருக்கு செவ்வாய் வலுவாக இருக்கிறார் என்ற அர்த்தம். இந்த குணங்கள் அனைத்தையுமே வேறு விதமான முறையில் பக்குவப்பட்ட விதமாக செவ்வாய் கேது இந்த இவர்களுடைய இணைவு வந்து கண்டிப்பாக மாற்றும் அப்படிங்கிறது தான். அதே நேரத்தில் தனித்த செவ்வாய் கேது தான். மற்றபடி இங்கே வந்து செவ்வாய் கேது குரு, செவ்வாய் கேது இணைவை வந்து நீங்கள் வேறு மாதிரி பார்க்கணும். எப்படி பார்க்கணும்னா, செவ்வாய் சூரியனை தவிர்த்து, சந்திரன் கூட கூட பரவாயில்ல ஆனால் சூரிய சந்திரனோட கேது சேர்ந்துட்டார்னா அங்கே கிரகண அமைப்பு வந்துவிடும். எப்போதுமே ஒன்று சொல்கிறேன், சூட்சமவல்ல கேதுவோடு சேர்ந்த சூட்சமோடுல சில பேர் இருள் சந்திரனோடு அமாவாசை சந்திரனோடு கேது சேர்ந்துட்டா சூட்சமோடு நினச்சிக்கிறீங்க, நிச்சயமாக கிடையாது. அதை ஒரு ஆர்டிக்கலாகவே எழுதிட்டோம் போன தடவை, ஜோதிடம் ஒரு விஞ்ஞானம் ஆர்டிக்கலில் இதை பற்றி எழுதியிருக்கிறோம். என்ன எழுதியிருக்கிறோம்னா, சூரிய சந்திரர்களோடு கேது சேருவது கிரகணம் மட்டுமே, அது சூட்சமவல் இல்லை. பஞ்சபூத கிரகங்களில் சனி செவ்வாயோடு சேருவது சூட்சமவல். குரு கேது சேர்றதான் கேளையாகவுமே வந்துடுதே,
சுக்கிரன் கேது புதன் கேது சேர்வது, புதனும் கேதுவும் சேர்ந்தால் அதை சூட்சுமம்னு சொல்ல மாட்டேன். தனித்த புதனாக இருக்கும்போது அங்கே அவர் சுபராக இருப்பார். வேறு யாரோடாவது கேது சேரும்போது அங்கே அவருக்கு சூட்சும வலு கிடைத்து, புதனும் சூரிய ஒரு பாவகிரகம், சனி புதன் கேது சேருவது நல்லது. அங்கே புதனும் பாவராகிறார், அவர் அங்கே ஆராய்ச்சி தன்மையுடன் கூடிய அறிவாளியாக இருப்பார். செவ்வாய் புதன் கேது சேரும்போது இங்கே புதனும் கூடுதலாக சூட்சும வலுவினை பெறுவார். சூட்சும வலு புதனுக்கு ஒரு தனித்த நிலைகளில் தான் அமையும். சூரிய சந்திரர்களுக்கு எந்த நேரத்திலும் ராகுகேதுகளோடு சேருவது, குறிப்பாக நான் சொல்லுகின்ற கேதுவோடு சேருவது சூட்சும வலு நிலை அல்ல, அது கிரகண நிலை. ஆகவே இதை இதை பற்றிலாம் ஆர்டிக்கலில் எழுதியிருக்கிறேன், பாருங்க. செவ்வாய் கேது இணைவோடு மற்ற கிரகங்கள் சூரிய சந்திரர்களை தவிர்த்து குரு இணையிறது, சுக்கரன் இணையிறது, இது போன்ற சுப கிரகங்கள் இணையிறதும் ஒரு வகையில் நல்லதாமா. செவ்வாய் அந்த இடத்துல சுபத்துவமும் சூட்சும வலுவும் அடைவார். செவ்வாய் சுபத்துவம் அடையணும் அப்படின்னு சொன்னா அவர் வந்து குரு சுக்கர தொடர்புகள்ல இருக்கணும். அவர் இந்த இந்த இடத்துல வந்து வளர்பிறை சந்திரன் வேறு எங்காவது இருந்து பார்த்தால் கூட பரவாயில்ல, ஆனால் வளர்பிறை சந்திரன் நேருக்கு நேரம் பார்க்கணும்னா இங்கே சூரியன் செவ்வாயோட இணைஞ்சிடுவார், அப்போ கேது கூட சூரியன் கிரகணம் ஆவார். இது மாதிரியான ஒரு நுணுக்கமான நிலைமைகளை தான் பார்க்கணும். நீங்கள் வந்து செவ்வாய் கேது இணைவுன்னு சொல்லிட்டீங்கன்றதுக்காக 10, 12 லக்னத்துக்கு இப்போ சொல்ல போகிற மாதிரி அப்படி சொல்லிட்டு விட்டுற முடியாது. என்னால் அனைத்து நிலைகளையும் தான் செவ்வாய் கேதுல உள்ள ஒரு சூட்சும விளக்க அமைப்புகளை பற்றி உங்ககிட்ட சொல்ல முடியும். அந்த அமைப்பில் செவ்வாய் கேது மட்டும் இணைவது ஒரு மிகப்பெரிய அமைப்பு, நல்ல அமைப்பு. அங்கே கூடுதலாக குரு சுக்கிரன் போன்றவர்கள் இணைந்திருந்தால் செவ்வாய் சுபத்துவமும் ஆகி சூட்சுமவனும் அடையும் போது அளவற்ற அமைப்புகளில் அந்த செவ்வாயின் ரியல் எஸ்டேட் சம்பந்தம். சரி, இந்த செவ்வாய் கேது எதில் நன்மை தரும்? செவ்வாயின் சிகப்பு நிற விஷயங்களில், ரியல் எஸ்டேட் மாதிரியான விஷயங்களில் அவர் சுபத்துவம் அடைந்திருந்தால் நன்மை தரும். சூட்சும வலு என்பது பணம் கொடுக்கும் அமைப்பு அல்ல, ஆனால் சுபத்துவம் என்பது பணம் கொடுக்கும் அமைப்பு. சூட்சும வலு என்பது குணம் மாற்றுகின்ற, ஒரு பக்குவப்படுகின்ற, ஒருவரை நிதானமாக ஆக்குகின்ற ஒரு அமைப்பு. அதே நேரத்தில் சுபத்துவம் இருந்தால் அந்த சுபத்துவம் பணம் தருகின்ற, பொருளாதார ரீதியாக லாபம் தருகின்ற அமைப்பு. இங்கே நீங்கள் கேட்கின்ற செவ்வாய் கேது இணைந்திருக்கின்ற நிலையில கூடுதலாக குரு சுக்கர தொடர்பினை அந்த செவ்வாய் பெற்றிருந்தால் செவ்வாயின் இடங்களான மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டிடம், வேற மெக்கானிக்கல் இந்த இன்ஜினியரிங் அது சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களையும், கல், மண், டைல்ஸு, கட்டிடம் கட்டுகின்ற பொருட்கள், கட்டிடத்துக்கு தேவையான பொருட்கள், வாடகை வருமானம், தங்கும் விடுதிகள், இது போன்ற செங்கல் சம்மந்தப்பட்டவைகள், அனைத்து சிகப்பு நிற விஷயங்கள்லையும், இறைச்சி கடை, இறைச்சி சிகப்பாக தானே இருக்கு, இறைச்சி கடை, இது போன்ற அத்தனை விஷயங்கள்லையும் செவ்வாய் வந்து ஒரு லாபகரமான தன்மையை கொடுப்பார். சூட்சும வலு மட்டும் ஒருவருக்கு பொருளாதார லாபங்களை கொடுத்து விடாது, அதே நேரத்தில் ஒரு செவ்வாயின் கொடுமைகளை குறைக்கும், செவ்வாயின் விவேகமற்ற தன்மையை குறைக்கும். அந்தந்த லக்னத்திற்கு பார்த்து தான் இதை நீங்கள் பலனாக எடுத்துக்கணும். அதே நேரத்தில் அந்த செவ்வாய் வந்து சுபத்துவமாக இருந்தால் கூடுதலாக உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பொருளாதார அமைப்பு, பண வரவை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். ஆகவே எந்த ஒரு நிலையிலும் செவ்வாய் சுபத்துவமும் ஆகிய சூட்சுமாவோட எனப்படும் கேதுவோடு இணைஞ்சிருந்தால் அவர் நல்ல பலன்களை தருவார். சுபத்துவம் மட்டுமே, சூட்சுமாவோட மட்டுமே வந்து பொருளாதார ரீதியாக லாபத்திற்கு தயாராக நல்லதாக இருக்காது. சரி, ஃபஸ்ட்டு வந்து மேஷத்தில் செவ்வாய் கேது இணைவு. இப்படி சொல்லப்போனால் ஒவ்வொரு லக்னத்திற்கும் மிகைப்படுத்தப்பட்ட காம்பினேஷன்ஸை வந்து நம்மளால் அடையாளம் பார்க்க முடியும். எப்படி அப்படின்னு சொன்னால், மேஷத்தில் இப்போ வந்து 12 ராசிபடுகளில் செவ்வாய் இணைகிறதுனால என்ன அப்படின்றத சொல்ல முடியும். ஆனால் அதே 12 லக்னங்களுக்கும் 12 விதமாக சொல்ல போனோம்னா 143-144 காம்பினேஷன்ஸ் குறைஞ்சபட்சம் வரும். அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். செவ்வாய் மேஷத்தில் செவ்வாய் கேது இணைவு வந்து அங்கே ஆட்சியாக இருக்கின்ற எந்த ஒரு இடத்திலும் செவ்வாய் கேது இணைவு மிக நல்லது. அதுவே செவ்வாய் தனித்து கேதுவோடு மேஷத்தில் இணையும் போது அவருடைய ஆட்சி பலனில் ஒரு நல்ல நன்மை. செவ்வாய் சனி ஆட்சியாக ஆகக்கூடாதுன்னு சொல்கிறேன் இல்லையா, அப்போ அங்கே ஆட்சியாக இருக்கும்போது மேஷத்தில் செவ்வாய் கேது வேறு எவ்விதமான பாபத்துவ தன்மையும் இன்றி, வேறு எவ்விதமான பாபத்துவம்னா இங்கே சனி சேரக்கூடாது. செவ்வாய்க்கு அடுத்த பாவர் யார்? ராகு குரு, ராகு சனி. அப்போ அந்த ராகு வந்து எதிரே வந்துடுவார், கேது இங்கே இருக்கும்போது ராகு எதிரே வந்துடுவார். அதனால் ராகுவால் செவ்வாய் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் சனியால் பாதிக்கப்படலாம் இல்லையா, இங்கே வந்து மேஷத்தில் செவ்வாய் கேது சேரும்போது மிக உயரிய தன்மை கேது திசையிலையும் செவ்வாய் திசையிலையும் இருக்கும். லக்னத்தை பொறுத்து
அதே நேரத்துல கன்னியா லக்னமாகி எட்டுல செவ்வாய் கதி சேர்ந்திருந்தா கூட செவ்வாயின் பாவத்துவம் கண்டிப்பாக குறையும், கெடுபலன்களை செவ்வாய் செய்ய மாட்டார். செவ்வாயின் கெட்ட காரகத்துவங்கள் எதுவும் கேதுவுடன் இணையும் போது இருக்காது, அதே நேரத்துல ராகுவுடன் இணையும் போது இரு மடங்கு அதிகமாகும். இதுதான் செவ்வாய் கேது இணையோட பேசிக்கு. ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஏற்ற மாதிரி நீங்க பாத்துக்கணும். இங்கே மேஷத்தில் தனியாக இருந்து செவ்வாய் லக்னம் ராசியோடு தொடர்பு கொள்ளும் போது அல்லது அவயோக கிரகங்களாக இருக்கும்போது சுக்கரனுடைய அணி லக்னங்களுக்கு, மிதன லக்னத்திற்கு, கன்னி லக்னத்திற்கு, மிதனத்திற்காவது 11 அதிபதி ஆவார், கன்னி லக்னத்திற்கு மேஷத்தில் அவர் இருந்தால் கடுமையான கடுபலன்களை 8 அவருடைய தசையில செய்வார். கேதுவாக இருக்கும்போது, கேதுவுடன் இணைந்து இருக்கும்போது சூட்சும வலு பெற்று 8 இடத்தின் சுப பலன்களை செய்வார். கூடுதலாக அவர் சுபத்துவமாக இருந்தால் அவர் மூலமாக நன்மைகளே இருக்கும், லாபங்கள், பொருளாதார லாபங்கள் இருக்கும். ஆகவே ஆதிபத்திய விசேஷம் உள்ளவராக மேஷத்தில் அவர் அமரும் போது அந்த ஆதிபத்தியத்திற்கு ஏற்றார் போல செய்வார். மேஷத்தில் அவருடைய ஆட்சி பலனை சற்று குறைத்து கொண்டு, ஆட்சி பலனை குறைச்சிக்கிறது நல்லது, முக்கால் பாவராகிய செவ்வாய் வந்து ஆட்சி பலனை குறைத்து கொண்டு ஒரு சூட்சும உள்ளடைந்து நல்ல விதமான பலன்களை நிச்சயமாக மேஷத்தில் இருக்கின்றவர் செய்வார். ரிஷபத்தில் கேது செவ்வாய் கேது இணைகிறது, ஒரு சுபத்துவ சூட்சும உள்ள அமைப்பு. சுக்கரனுடைய வீட்டில் அமர்றாரு, அவருக்கு அது பகை வீடு தான், இருந்தாலும் அவர் கொஞ்சம் பண்படுவார். செவ்வாய் வந்து சுக்கரனுடைய வீடுகளில் இருக்கிறது ஓரளவுக்கு நல்லது, கோபங்கள் அது மாதிரியான விவேகமற்ற தன்மைகள் குறையும். சுக்கரனுடைய வீட்டில் செவ்வாய்க்கு எது இருக்கும்போது ஜாதகருடைய மனைவி தாம்பத்திய சுகம், அது சம்பந்தப்பட்ட பாவக சுபத்துவத்தின் அடிப்படையில் வந்து ஜாதகருடைய மனைவி தாம்பத்திய சுகம் போன்றவற்றில் சற்று வித்தியாசமான முரண்பட்ட நிலைகளை தந்து செவ்வாய் தசை கேது தசை கொஞ்சம் நன்மைகளை செய்யும். செவ்வாய் தசை கேது தசைன்னு கூட சொல்ல வேண்டாம், அதுக்கு வேறு விதமான இது ரூல் இருக்கு. செவ்வாய் தசை சற்று நன்மையான விஷயங்களை செய்யும். அடுத்து புதனுடைய வீடுன்னு வந்துட்டீங்கன்னா மிதுன வீடு செவ்வாய்க்கு ஆகாத வீடு. அவர் மிதுனத்தில் எப்போது இருக்கிறாரோ அப்போது அங்கே ஒரு வெறி கொண்டவரை போலதான் இருப்பார். அந்த பகை வீட்டின் நிலையை செவ்வாய் கேது இணைவு மிதுனத்தில் இருக்கும்போது லக்னத்திற்கேற்றார் போல ஆதிபத்திய கொடுமைகளை சற்று கண்டிப்பாக குறைக்கும், சரியா? அதனால மிதுனத்தில் செவ்வாய் இணைவு கேது இணைவு உண்மையிலேயே நல்லது தான். அடுத்து கடகத்தில் கேது செவ்வாய், கடகத்தில் அவர் நீச்சமாவார். கடகத்தில் நீச்சமாகிறது சுபத்துவமான நல்ல பலன்களையும் பாபத்துவமானால் மிக கொடுமையான பலன்களையும் செய்யும். இங்கே வந்து அவர் கடகத்தில் செவ்வாய் கேது இணைவது கண்டிப்பாக ஒரு சூட்சுமவுள் பற்ற ஒரு தன்மை. இந்த இடத்துல அவர் வந்து நீச்சமாகி கேதுவோடு இணைவது நல்ல அமைப்பு. நீச்சனாகி ராகுவோடு ஒருவேளை செவ்வாய் இணைஞ்சா ராகு திசை நல்ல பலன்களையும் செவ்வாய் திசை ரோட்டுக்கு கொண்டு வர்ற வேலையும் செய்யும். ஏன்னா இணைந்த நீச்சனாகி இணைந்த அந்த கிரகத்துடைய பலனை முழுக்க முழுக்க ராகு தான் எடுத்து செய்வார். அதனால செவ்வாய் கூடுதலான பாபத்தை பாபத்துவத்தை அடைவார். கடக கேது செவ்வாய் இணைவு வந்து செவ்வாய் திசையில நன்மையைத்தான் செய்யும், கெடுதல்களை செய்யாது. சுபத்துவம் இருந்தால் கூடுதல் நன்மைகள். செவ்வாய் கேது சிம்மத்தில் இணையிறது அபாரமான ஒன்று. சிம்மத்தில் செவ்வாய் கேது இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அவர் வந்து முழுக்க முழுக்க ஒரு நல்ல அதிகாரம், நல்ல பண்பு, நல்ல அமைப்பு அத்தனையும் இருக்கக்கூடிய இதாக இருப்பார். வேறு கிரகங்கள் சுப கிரகங்கள் மட்டும்தான் சேர்ந்துருக்கணும், சுபத்துவம் மட்டுமே இருக்கணும். எந்த வகையிலையும் சனி சம்பந்தப்பட்டது சனி பார்வைகள்லாம் இங்கே வந்துடக்கூடாது. அப்படி சனி பார்வை சனி கலப்பு ஏற்பட்டால் சிம்மத்தில் இருக்கின்ற செவ்வாய்க்கேது நல்லவைகளை செய்ய மாட்டார். ஆனால் சிம்மத்தில் செவ்வாய்க்கேது இணைவு மிகவும் நல்லது. அடுத்து கீழே கண்ணியில் செவ்வாய்க்கேது, கண்ணியில் செவ்வாய்க்கேது இணைவு மிதனத்திற்கு சொன்ன மாதிரியே நல்ல நிலைமைகள் அல்ல. அவர் தன்னுடைய வீட்டிற்கு 8 வீட்டிற்கு, அந்த மேஷ வீட்டிற்கு 6 மறைவார், மேஷ வீட்டிற்கு 6 மறைவார். மிதுனத்திற்கு கூட ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொன்னால் விருச்சிக வீட்டிற்கு 8 மறைவார். இந்த பாவத் பாவக அடிப்படையில் வந்துட்டாலே நான் சொல்கிறது எப்படி சொல்கிறேன் ஏன் சொல்கிறேன்றது புரிஞ்சிடுமா? பாவத் பாவக அமைப்பு காரக அமைப்பு ஆதிபத்திய அமைப்பு தானே ஜோதிடமே, அப்போ அதுலேயே நான் சொல்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிந்துவிடும். ஏற்கனவே மிதுனத்திற்கு ஏன் நல்லது இல்லைன்னு சொன்னால் அவருடைய வீட்டிற்கு இங்கே 8 மறைகிறார். விருச்சிக வீட்டிற்கு 8 மறைவார், விருச்சிக வீட்டினுடைய பலனை அவர் கொடுக்க மாட்டார், அது ஒரு பாவத்துவம். இங்கே கன்னி வீட்டிற்கு சொல்லுகிறேன், மேஷ வீட்டிற்கு 6 மறைவார், நல்லதல்ல. ஏற்கனவே வந்து அவர் இங்கே பகை வீட்டில் இருக்கிறார், இங்கே சூட்சுமவளோட ஒரு சில இதில் தான் நல்ல அமைப்பாக இருக்குமே தவிர முழுமையான பலன்களை அங்கே தருவதற்கான தகுதி செவ்வாய்க்கு இருக்காது அப்படிங்கிறதா உண்மை. ஆயினும் அவர் அங்கே சூட்சுமவளை பெற்றிருக்கிறார், பாவத்துவத்துடன் இல்லை அப்படிங்கிறதா உண்மை. அதற்கடுத்து அப்படியே துலாத்துக்கு வந்துடுங்க. சுபத்துவமும் சூட்சுமவளும் அடைந்திருக்கிற துலாத்தில் இருக்கின்ற செவ்வாய் கேது இணைவு நல்ல பலன்களை தரும். அடுத்து விருச்சிகத்திற்கு கேது இணைவு லக்னாதிபதியாக இருந்தாலும் சரி, மேஷத்திற்கு 8 இடமாக இருந்தாலும் சரி, செவ்வாய் தன்னுடைய கொடூர குணங்களை அடக்கி வாசித்து அந்த இடத்துல வந்து ஒரு கட்டுப்பட்ட நல்லவனாக இருப்பார். ஆட்சி பெற்ற செவ்வாய் தருகின்ற கெடுபலன்கள், ஆட்சி பெற்றால் கெடுபலன்கள் தான், அதில் தான் வந்து இதாக இருந்துக்கணும். சுபத்துவம் அடைஞ்சாதான் நல்ல பலன். தனித்து ஆட்சி பெற்றால் செவ்வாய் கெடுபலன்களை செய்வார். ஆட்சி பெற்ற கேதுவுடன் சேர்ந்தால் சூட்சுமவில் அடைந்து ஓரளவு நல்ல பலன்களை செய்வார். கூடுதலாக சுபத்துவமும் அடைந்திருந்தால் அப்படியே கொட்டுவார். தன்னுடைய இயல்புக்கு மாறாக அத்தனை விஷயங்களும் இருக்கும் அவருக்கு. தனுசில் செவ்வாய்க்கு இணைவது மிகப்பெரிய நல்ல மேன்மையான ஒரு அமைப்பு. இங்கே என்னன்னா
அவருடைய சொந்த வெற்றிக்கு விட்டிருக்கிற இரண்டாம் இடத்துலையும் இவர் இந்த விட்டிருக்கு திரிகோணத்திலையும் இருப்பார். ஆக கேந்திரங்களில் பாபகிரகங்கள் இருப்பது நல்லது அப்படின்னாலும் திரிகோணங்கள் இருக்கிறது மிகப்பெரிய நல்ல மென்மையான ஒரு பலனை செய்யும். தனுசில் இருக்கிறவர் குருவின் வீட்டில் அதிக சுபத்துவம் ஆகி சுற்றுமா வலுப்பெற்றிருக்கிற நிலைமையில எந்த லக்னம் என்பதை பொறுத்து அவருடைய ஆதிபத்திய விசேஷத்தை பொறுத்து, உதாரணமாக கடக லக்னமா இருந்தா கூட ஆறாம் இடத்துல பூர்ண ராஜயோகாதிபதி மறைஞ்சிட்டார் அப்படின்றதெல்லாம் வேண்டாம். ஆறாம் இடத்துல குருவின் வீட்டில் இருக்கிற செவ்வாய்க்கு ஏது கண்டிப்பாக நல்ல பலன்களையே தருவார். யாருடைய ஜாதகத்தில் வேணாலும் செவ்வாய் தசையை அதை செக் பண்ணிக்கலாம். கடகலக்கணத்திற்கு ஐந்தாம் இடத்தில் ஆட்சி பெற்று செவ்வாய்க்கு எது இணைவதை விட ஆறாம் இடத்தில் செவ்வாய் மறைந்து சுபத்துவமாகி அங்கே செவ்வாய்க்கு எது இணைவது மிகப்பெரிய நல்ல பலன்களை தரும். ஏனென்றால் அவர் ஒரு திரிகோண ஸ்தானத்திற்கு பாவர் அதிபதியாக கூடாது அப்படிங்கிற விதிப்படி அவர் இங்கே அதிபதியாகி அந்த வீட்டுக்கு ரெண்டுல தான் மறைவர், ரெண்டுல தான் இருப்பார். ஆகவே கடக லக்னத்திற்கு ஆறாம் இடத்துல இருக்கிற தனுசுக்கு எதுல தனுசுல இருக்கிற செவ்வாய்க்கு எது இணைவு வந்து நல்லதை தரும். அதனால வந்து எந்த லக்னமாக இருந்தாலும் தனு குருவின் வீட்டுல செவ்வாய்க்கு எது இணைவு நல்லது. அடுத்து மகர வீட்டுல செவ்வாய் உச்சம். அவர் தன் வீட்டிற்கு அங்கே பத்திலும் இந்த வீட்டிற்கு மூன்றிலும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. ஆனால் தனித்து உச்சமானால் கடும் பலன்களை தருவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இங்கே எந்த நிலையிலும் செவ்வாய் உச்சமாகி கேதுவோடு இணைவது மிகப்பெரிய யோகம், ரொம்ப பெரிய யோகம். செவ்வாய் ராகுவோட தான் இணையக்கூடாது, உச்ச செவ்வாய் ராகுவோட இணையக்கூடாது. அப்படியே எல்லாத்தையும் கொடுக்குற மாதிரி காட்டி கீழேயே வச்சிருப்பார். பாவத்துவம் ரியல் எஸ்டேட் ரியல் எஸ்டேட் எல்லாத்துலேயுமே ஏதோ காசு கொடுப்பார் அப்புறம் இழுப்பார் கொடுப்பார் இழுப்பார். அதே நேரத்தில் செவ்வாய் உச்சமானா சில கொடூர பலன்களை சொல்கிறோம் இல்லையா, கடினமான மனம் தாக்குதல் குணம் அத்தனை விஷயங்களையும் அடிக்கிறது தண்டிக்கிறது எல்லாமே அதெல்லாமே ராகு கூட சேர்ந்தா கூடுதலாக இரக்கமற்றவராக ரவுடியாக போலீஸ் அதிகாரி இல்லை ரவுடியாக கிரிமினலாக இருக்க வைப்பார். கேதுவுடன் சேர்ந்தால் அதிகாரியாக இருக்க வைப்பார். இவ்வளோதான் வித்தியாசம். ராகு ரவுடி, கேது வந்து ரவுடி, அதே வந்து சட்டப்படி செய்கின்ற ரவுடியை அப்படி இருப்பார். ஆக உச்சமாகி செவ்வாய் கேது இணைவது மிகவும் நல்ல ஒரு அமைப்பு. அதற்கடுத்து கும்பத்தின் செவ்வாய்க்கியது. இந்த இடத்துல சனியின் வீடு அவருக்கு ஆகாது, சம உச்ச வீடுன்னா சொல்லுவோம். ஆனால் சனியின் சிற வீடு அவருக்கு வந்து சரிவர வராது. இங்கே சனியின் தொடர்பை அவர் பெற்றிருக்கக்கூடாது. குருவின் தொடர்பை பெற்றிருக்கின்ற நேரங்களில் நிச்சயமாக ஒரு நல்ல பலன்கள் இருக்கும். விருச்சிகத்திற்கு நாலாம் இடத்துலையும் மேஷத்திற்கு பதினொன்றாம் இடத்துலையும் அவர் இருப்பார். இந்த அமைப்பு கொஞ்சம் நல்ல அமைப்பு கிடையாது. ஆனால் கேது எந்த இடத்துலையுமே அவர் சுற்றுமா வலுப்படுத்துவார் அப்படிங்கிறதுனால நல்லா இல்லாத இடத்துல அவருடைய கொடூரத்தன்மைகளை கும்பத்தில் இருக்கிற செவ்வாய் கேது இணைவு கொஞ்சம் குறைக்கும். மீனம் தன் வீட்டிற்கு ஒரு வீட்டுக்கு ஐந்துலையும் இன்னொரு வீட்டுக்கு பன்னெண்டுலையும் மறைகின்ற ஒரு நிலைமை. அந்த மீனத்தில் அவர் சுபத்துவமும் சூட்சும வலுவும் அடைவார். ஆகவே மீனத்தில் செவ்வாய் கேது இணைவு நல்லது. இது வந்து 12 லக்னத்திற்கான ஒரு 12 வீடுகளுக்கான மொத்த பலனை சொல்லிட்டேன். அதே நேரத்தில் இத்தனை வீடுகளில் அவர் எந்தெந்த லக்னத்திற்குன்னு வந்தால் 144 காம்பினேஷன்ஸோ என்னமோ வரும். மேஷ லக்னத்திற்கு அப்படியே ஒரு ரவுண்ட் வந்தீங்கன்னா எத்தனாவது பாவகம் எத்தனாவது வீடு. நான் சொல்லுகின்ற பாவகங்களின் அடிப்படையிலையும் செவ்வாய் வந்து யாராக இருந்தால், செவ்வாய் அவயோகராக இருந்தால், அதாவது மொத்தமாக சொல்லப்போனால் ரிஷபம் துலாம் கன்னி மிதுனம் மகர கும்பம் இந்த 6 லக்னங்களுக்கு செவ்வாய் 3, 6, 10, 11 வீடுகளில் நட்பு நிலையில் கேதுவோடு இணைந்தால் நல்ல பலன்கள் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க. ரிஷபம் துலாம் மிதுனம் கன்னி மகர கும்பம் இந்த 6 லக்னங்களுக்கும் ஏதேனும் ஒரு நட்பு வீட்டில் செவ்வாய் கேதுவுடன் இணையும் போது உண்மையிலேயே அங்கே சூட்சுமவுழு அடைந்து செவ்வாய் தசை ஓரளவுக்கு கெடுதல்களையே செய்யாமல் இருக்கும். கன்னியா லக்னத்துக்கெல்லாம் செவ்வாய் தசை கன்னி லக்னத்திற்கும் மிதுன லக்னத்திற்கும் வரவே கூடாதுன்னு தான் சொல்கிறேனே. அப்போ இந்த மாதிரியான நட்பு நிலையில இணையும் போது அவரால் நிச்சயமாக தொல்லைகள் துன்பங்கள் இருக்கவே இருக்காது. இதே அமைப்பு அடுத்த 6 லக்னங்களான கடகம் சிம்மம் தனுசு மீனம் மேஷம் விருச்சிகம் இந்த 6 லக்னங்களுக்கு கேந்திரங்களில் அதாவது 1, 4, 7, 10 போன்ற இடங்களில் செவ்வாய் நல்ல ஒரு பாவத்துவமின்றி வேறு எந்த விதமான சனி தொடர்பு இன்றி கேதுவோடு இணைந்திருக்கின்ற நிலையில் செவ்வாய் தசை அமோகமான லாபத்தை தரும். எப்பவுமே பாவகிரகமான செவ்வாய் திரிகோணத்தில் இருக்கக்கூடாது. திரிகோணத்தில் சுபர்களும் கேந்திரத்தில் பாபர்களும் இருப்பதுமே ஒரு நல்ல ஜாதகம். அப்படியே எல்லாருக்கும் அமைஞ்சிடறது இல்லையே, அதுக்காக எனக்கு 5 செவ்வாய் இருக்கு 9 செவ்வாய் இருக்கு அவ்வளோதானா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. சகலமும் சரியாக அமைந்தவன் லட்சத்தில் கோடியில் ஒருவன். நமக்கு வந்து கடகலக்கணம் 5 செவ்வாய் வந்து போச்சு, கேது கூட இருக்கிறார், உண்மையிலேயே நல்லது. தனிச்சு 5 இருக்கிறத விட கொஞ்சம் கேதுவோடு சுற்றுமுறை பெற்றிருக்கும் போது குழந்தைகளை கெடுக்க மாட்டார்.
தனித்த ஐந்தில் இருந்தால் ஆண் வாரிசு தடை, குழந்தைகளை கெடுத்தல், குழந்தைகளால் பிரயோஜனம் இல்லாத நிலைமை அப்படிலாம் பண்ணுவார். அதற்காகத்தான் அவர் வந்து 10வது கேந்திரமாகி 5 ஆறாம் வீட்டில் பாவத் பாவக அமைப்பின்படி மறைகிறார். அதான் உண்மை. சிம்மத்திற்கு 9 இருக்கக்கூடாது, அவர் சிம்மத்திற்கு திரிகோணத்துக்கு 9 ஆகாத விட 9 வீட்டிற்கு 8 மறைந்தால் 4 வீட்டில் ஆட்சி ஆயிடுவார். கேந்திரத்தில் அவர் இது போன்ற இந்த அவருடைய சொந்த லக்னங்களுக்கு உபய லக்ன சொந்த லக்னங்களுக்கு நட்பு லக்னங்களுக்கு நான் மேலே சொன்ன கடக சிம்மம், மேஷம், விருச்சிகம், தனுசு, மீனம் இந்த 6 லக்னங்களுக்கும் அவர் கேந்திரங்களில் கேதுவோடு இணைந்திருக்கிறது ஒரு நல்ல பலன்களை நிச்சயமாக தரும். பொதுவாக செவ்வாய் வந்து திரிகோணங்கள் என்று சொல்லப்படக்கூடிய 5-9 இருக்கக்கூடாது. 5-9 இடங்களில் இருந்தால் அவர் சுபத்துவமாக இருந்தால் ஓரளவுக்கு நல்ல பலன்களை செய்வார். இதுதான் செவ்வாய் கேதுவுடைய ஒரு பலன்மா. ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கிறீங்கன்னு சொல்லிட்டீங்க. செவ்வாய் கேது இணைவு உங்களுடைய ஜாதகத்தை மேட்ச் பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நானும் செவ்வாய் கேது இணைவை பற்றி பேசியதாக தெரியவில்லை. இன்று உங்களுக்கு மனக்குறை தேர்ந்திருக்குமா? வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்க, எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள்.